சங்கீதம் 41:4 கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். உண்மையாலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை உணர்கிற ஒரு உணர்வை கொண்டிருந்த மனிதன் என்பதை நாம் மறுக்க முடியாது. இவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் என்னுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம், என்னுடைய ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு நாம் உறவு கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் ஒரு தடையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனாலும் கூட நாம் தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவது எவ்வளவு நல்ல ஒரு காரியம் இல்லையா? சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டால் அவர் மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்பது எவ்வளவு ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தி இல்லையா? இனிமாக 51 சங்கீதம் 1-3 வசனங்கள் முடிய, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது தன்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படியாக எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறது எவ்வளவு நல்ல காரியம். அது மாத்திரமல்ல, உமது இரக்கங்களின் மிகுந்த இரக்கங்களின்படி. கிருபை என்பது தகுதியில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற இவு இரக்கம் என்று சொல்லப்படும் பொழுது தான் தண்டிக்கப்பட பாத்திரன், ஆனாலும் ஆண்டவரே நீரனை தண்டியாமல் என் பேரில் இரக்கமாயிரும் தயவாயிரும் என்று கேட்பதைப் போல அமையால் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் எவ்வளவு நல்லது. எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் அண்டி கொண்டு வாழ்வோமானால் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் நம்மை சரியான நிலையில் நிறுத்தி அவரை நோக்குவதற்கு நமக்கு உதவி செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. கிருபை அண்டிக் கொள்வோம், இரக்கத்தை அண்டிக் கொள்வோம், நம்முடைய பாவங்களை கழுவி ஆண்டவர் சுத்திகரிக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். நன்றி.